ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்த யார் துணை வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அனுபவப்பட்டவள் என்னம்மா இப்படி கண்டபடி ஜாமான் இறக்கிற, தேவையான அளவுக்கு சாம்பார் குழம்பு வை, கொண்டு சாக்கெட்டு ஊத்துறியம்மா, நியாயமான சொல்லுவா. நியாயமாக சொன்னாலும் இவளுக்கு புரியாது. என்ன ஐயா ஏயா புரியல, அவள் சொன்னது நியாயம் தானே, நாலு பேர் தேவையான சாம்பார் வையுன்னு சொல்லியிருக்கா. சாம்பார் மூடி வை, பருப்பு சாம்பார்னா சூடு பண்ணி வை, இல்லாமல் ராத்திரி ஊசி போச்சுன்னா சாப்பிட முடியாதமான்னு சொல்கிறா. அவள் அனுபவப்பட்டவ சொல்கிறா, இப்போ கேட்க மாட்டான். எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா என்னை இடறிக்கிட்டே இருக்கிறா அப்படி சொல்லிகிட்டே இருப்பா. இவனுக்கு ஒன்றுமே புரியாது, புரியாத அளவுக்கு வினை சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் தாய் மீது குறையா, இல்லை தாய் தான் மருமான மனைவியை கொடுமை செய்கிறாளா, இல்லது மனைவி தான் முரண்பட்டு நடக்கிறாளே என்பது உனக்கு புரியாது. என்னையா காரணம் வினை சூழ்ந்திருக்கு அந்த அளவுக்கு. அப்போ வினை சூழ்ந்ததுனால் என்ன ஆகும், அவள் தற்கொலை செய்து கொள்வாள், குடும்பத்துக்கு ஒரு பழி வந்து சேர்ந்து விடும். அந்த பழி இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இல்லைன்னா பழி படி பிறகு என்ன செய்வாள், மாமியார் கொடுமை தான் அல்லது கணவன் கொடுமை தான் நான் சாவுக்கு காரணம் என்று இருந்தால் அந்த குடும்பம் விருத்தியாகாது. அது வருவதற்கு முன்னே தடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன ஐயா உபாயம், அதான் வாழ்வியல். அது தடுத்துக்கொள்ளுக்கு என்ன உபாயம்னா தியானத்தால் தான் முடியும். மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்யவிட்டால் அந்த வாய்ப்பு இருக்காது. அன்னதானம் ஒருவருக்கு செய்தலும் தினம் தியானம் செய்கிற மக்கள் வீட்டில் அந்த குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்காது. பழி வராத வாழ்வு, பழி இருக்காது. அப்போ விருந்து ஓசரிக்கிறான், அதே சமயத்தில் அண்ணா ஏழைகளுக்கு மாதிரி கணதானம் செய்கிறான், வள அளந்து செலவு செய்கிறான், கடன் கூட நினைக்கிறான். இது மாதிரி சில பண்புகள் எல்லாத்தானுக்கு தேவையான பண்புகள் இருந்தால் வாழ்வில் புரிந்து கொண்டவன் அர்த்தம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அவள்வன். அப்போ இது போன்ற கொள்கையை கடைபிடித்து குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஏயா காப்பாற்றுனா துணை வேணுமல்லவா, உனக்கு நேர நேரத்துக்கு சமைச்சு தரணுமில்லவா, அவள் எந்த உனக்கு ஒத்துக்குமோ உனக்கு அது அவள் தானே சமைச்சு கொடுக்கணும். காமத்தை தணிக்கிறதுக்கும் அவள் காரணம், நல்ல உணவு தருவதற்கும் காரணம். அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துணையாக இருக்கிறாள். இல்லறத்தானுக்கு ஜென்மத்தை கடைத்தட்ட விரும்புகிறவனுக்கு மனைவி தான் மிகப்பெரிய துணை இருக்கிறாள். யார் அறிந்தவனுக்கும் புரிந்தவனுக்கும் புண்ணியவான்களுக்கு. இல்லை என்றால் மனைவியே இவனுக்கு பகையாக மாறுவாள். வினைப்பகை முன் செய்த பாவம். மனைவி கணவன் பேச்சை கேட்க அவற்றை கேட்கவில்லை என்று இவன் வருத்தப்படுவான். வினைப்ப என்னது அனுபவிக்கிறான், அதை அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்கான். ஆக படி இல்லாத குடும்பம், பிரச்சனை இல்லாத குடும்பம், வறுமை என்ற பேச்சே இல்லை. வரவுக்கு மீறி செலவு செய்ய மாட்டார்கள், சிக்கனமாக செய்வார்கள். அப்படி மனு மருமொழி புரிந்து கொள்ளாவிட்டாலும் மாமியார் சொன்னால் புரிந்து கொள்கின்ற பண்பு வரும். என்ன அந்த அறிவுனா புண்ணியத்தால் வந்தது அல்லது திருவள்ளுவர் துணையால் வந்தது. அப்போ குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளோ மாமன் மாமியோ தாய் தந்தையோ அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் நாத்தனாரோ அல்லது அண்ணன் தம்பியோ அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பம் என்றாலே புண்ணியம் செய்திருக்கிறார் என்று பொருட்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.